फ्रेंड सुप्रजा श्रीधरन सुप्रजा दरबार कनड राजकुमार अड़मान पल अड़क ननिधर उदवियो वीरपन काटी पन्ने वीटल कल सभव अस वर पुनित राजकुमार सहोद वीडियो अने राजकुमार कन्डकार माने तमिलर मोहन बाबू राजेन्द्र बाबू राजकुमार पलर वसी कुमार पदार पदनाभ चेटी तेवल ओके देवर वीट के पकड़ अब मूत सहोद कणिवियबर मोहन बाबू सन्न राजकुमार वीट सन्न सीर ट्यूशन एंडको मुझे इन वरमाटारे वन इलामे सीमा कुंब और चन्न मूवूर से कन्ड वेरियर राजकुमार और मुद्रे कुटार अटायमा काल कोलमा मुझा वीटिले पल ने तमिलकोल सह वयदारील ना वीट के ट्यूशन के अन्न वरमाटानोद सह वयद सहोद शिवराज कुमार आयती अल्द तमिल नस आरचार निकर शिवाजी गणेशन कन्ड राजकुमार नरवे नशय राजकुमार कन्ड वेरियर मुद्रे कुटार द्राविडर्गळिन तमिलनाट्टिल मड़माटिंद्रोड़ोड़ीतार नानव वीट के पुनित राजकुमार पुनित राजकुमार मुखम वसीकर मुखम अंदर आना नार ओडार विजकुमार आसपार सीम वरविकम कुबर इन नाकमे नल तट मन वह पल नाड़ी बंगलूर से सब ने वीट से ना उपचार सीरियल बंगलूर तंग अक्रेन अब मेटी वली मेटी वली वरवे मोत पार्थी ना पड़ा तमिल सीरियल सब सीरियल कोडूरमा सब सीरियल रुमे ना पड़ा डयलॉग्स ना ए ना तमिलन तमिलन आगे मेरे वाक इन नाक्रेन तमिल पटे अधिक इंड मूं तिरकूर अलग कटार
புனித் ராஜ்குமாருக்கு சமீபத்தில் இருந்த புனித் ராஜ்குமாரின் மரணம் வந்து ஒரு மூன்று நாளாக ஒரு பெரிய சலனத்தை ஏற்படுத்திவிட்டது. இந்த உடல்நிலை காரணமாக நேற்று இரவு எனக்கு தூக்கம் வரவில்லை. ஏதாவது ஒரு ஸ்டேட்டஸ் அவர்களை பற்றி போட வேண்டும். இருந்தால் ராஜ்குமார் அந்த வீரப்பன் விஷயத்தில் நான் அதெல்லாம் முடிந்த அவர் வீட்டுக்கு போன பிறகு அவரை சந்திக்க வேண்டும் நினைத்தேன். அவர் உடல்நிலை சரியில்லை என்ற காரணத்தால் இன்னொரு நாள் நாம் சந்திப்போம் என்று தொலைபேசியில் தெரிவித்தார். அதற்கு பிறகு அவர்களை நான் அதிகம் சந்திக்க முடியவில்லை. புனித் ராஜ்குமார் நடிகரானவுடன் தந்தி ஒன்றை அனுப்பினேன். அதற்கு பதில் தந்தியும் வந்தது. ராஜ்குமாரே பதிலளித்திருந்தார். புனித் ராஜ்குமார் தனியாக ஒரு தந்தி, சிவராஜ்குமார் தனியாக ஒரு தந்தி. நன்றி சொல்லி அந்த தந்தியெல்லாம் தேடி பார்த்தேன். இப்போது ரெண்டு மூன்று இடங்களில் நான் மாறி மாறி சென்று விட்டதால் நிறைய விஷயங்கள் தொலைந்து விட்டன. அந்த குடும்பத்தின் மீது எனக்கு கொஞ்சம் பக்தி உண்டு என்று கூட சொல்லலாம். ஏன்னா உழைப்பு, அதாவது கடுமையான உழைப்பு இருந்தால்தான் ஒருவர் மேலே வர முடியும். புனித் ராஜ்குமார் நடிக்க விரும்புகிறார் என்பதால் அவரது தாயார் வந்து ராஜ்குமாரிடம் சிபாரிசு செய்து மன்றாடி கேட்டுக்கொண்டு அப்புறம் அழுத்தம் கொடுத்து நடிக்க குழந்தை நட்சத்திரமாக மறைவுமானார். கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து தன்னுடைய நடிப்பை மெருகேற்றிக் கொண்டார். அவர் முகம் வசீகரமான முகமாக இல்லை என்றாலும் தன்னை வசீகரமாக ஆக்கிக் கொண்டார் புனித் ராஜ்குமார். உடல்நிலை காரணமாக திடீரென்று அவர் இறந்தாலும் அவரது படங்கள், சில படங்களை அந்த அதாவது 100% கமர்ஷியல் என்று சொல்வார்கள். அதாவது சினிமாவே ஒரு மாயையான இதுதான். நீங்கள் நிஜ வாழ்க்கையில் செய்ய முடியாததை ஒருவன் திரையில் செய்யும் போது நீங்கள் அதை ரசிப்பீர்கள். உங்கள் மனதில் ஆயிரக்கணக்கான பாய்ச்சலங்கள் உங்களது உள்ளத்தில் இருக்கின்றன, உங்களது உடம்பிலே இருக்கின்றன, உங்கள் மைண்ட்ல சுத்திக்கிட்டே இருக்கும். உங்க மைண்டுக்குள்ள ஒரு டாக்டர் இருப்பான், ஒரு ரவுடி இருப்பான், ஒரு மந்திரி இருப்பான். நீங்க எப்படி மந்திரியா இருந்தா எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அது மாதிரி ஒரு கேரக்டர் திரையில வந்தா நீங்க ரசிப்பீங்க. அந்த படம் அப்பதான் சக்சஸ் ஆகும். அது மாதிரிதான் அவர்கள் வந்து எல்லாருமே வந்து சிறப்பாக நடித்துக் கொண்டிருந்தார்கள். நீங்க புனித் ராஜ்குமார் முதல்ல பார்த்திருந்தீங்கன்னா கொஞ்சம் கருத்த சரீரம், கொஞ்சம் பருத்த உடம்பு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நடிகரம் தொடர்ந்து எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு பாடி ட்ரிமிங் பண்ணி நல்லா இருந்தாரு. வழக்கமா சொல்லுவாங்க சினிமா வாரிசுகள் எளிதில் நடிகராகி விடலாம் என்று, அப்படியெல்லாம் கிடையாது. அவர் கொஞ்ச சின்ன வந்த பிறகும் அவருக்கு பல இயக்குநர்கள் பல சோதனைகளை வைத்து பல பயிற்சிகளை கொடுத்துதான் அவரை நடிகராக்கினார்கள். புனித் ராஜ்குமாரின் இழப்பு வந்து ஒரு பெரிய இழப்பு. அவரது குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்வதை தவிர வேறு என்றும் சொல்வதற்கு இல்லை என்று நினைக்கும் போது வருத்தமாக இருக்கிறது. இப்போது பெங்களூரில் இருந்திருந்தால் நேரே சென்றிருப்பேன். இங்கிருந்தே அவரை அவரது குடும்பத்தாருக்கு இரங்கல்களை சொல்லிக் கொள்கிறேன். நான் தமிழரிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இவன் கன்னடன், இவன் தமிழன், இவன் தெலுங்குக்காரன் என்று பிரித்து பார்க்கும் விஷயத்தை, குறிப்பாக எழுத்திலும் சரி சினிமா துறையிலும் சரி, பொதுவில் கலைஞர்கள் கலைஞர்களே, மொழிகளை கடந்து நமது எல்லைகளை கடந்து, பெங்களூர் பார்டர், ஆந்திரா பார்டர் என்ற எல்லைகளை கடந்து கலைஞர்கள் பொதுவாக சினிமாக்காரர்களும் எழுத்தாளர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள். நன்றி மக்களே. இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சுப்ரஜா தர்பாருக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நான் போடும் புதிய காணொளிகளின் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். மிக்க நன்றி, வணக்கம். பிறிதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன்.